அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு அகத்திக்கீரை பொரியல் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அகத்திக்கீரை ஒரு கட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தேங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம், தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடானதும் கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெள்ளைப்பூண்டு சேர்த்திடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாவை சேர்த்திடலாம். வெங்காயம் வதங்கினப்புறம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்திக்கீரையை சேர்த்திடலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். கீரையிலே நல்லா தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கீரையை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தனா போதும். மூடி வச்சிடலாம். கீரை வெந்துருச்சான்னு திறந்து பார்த்தலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சிருக்கிற தோரம்பருப்பை சேர்த்திடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்திடலாம். நல்லா தேங்காய் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் அகத்திக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.